அத்தியாவசிய பொருட்களில் விலையை குறைக்காமல் விரலில் மை மட்டும் வைத்து 4500 ரூபாயில் செலவுகளை பார்த்துக் கொள்ள சொல்வது நியாயமற்ற செயல் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நவம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு தெரிவித்தது. அதை தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து தங்களுடைய பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகளை வங்கி கணக்கில் செலுத்துவதற்காகவும் தங்களுடைய செலவிற்காக புதிய நோட்டுகளை பெறுவதற்காகவும் வங்கிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நாம் தற்பொழுது சென்னை கடற்கரை ரயில் நிலையம் அருகே உள்ள வங்கிக்கு வெளியே இருக்கிறோம். இங்கு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட மக்கள் தொடர்ந்து அவர்களுடைய பணத்தை மாற்றுவதற்காகவும் தங்களுடைய பழைய பணத்தை தங்களுடைய கணக்கில் வரவு வைப்பதற்காகவும் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தினமும் வங்கிக்கு வருகின்ற மக்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு 4000 ரூபாய் மட்டுமே புதிய நோட்டுகளாக கொடுக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது வங்கி கணக்கில் இருந்து பணத்தை பெறுபவர்களின் கையில் மை வைக்கப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக அடுத்த 20 நாட்களுக்கு இவர்களால் இந்த பணத்தை மீண்டும் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி நாடு முழுவதுமே பெரும் எதிர்ப்பை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். காரணம், பெருநகரங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழ்கின்ற மக்களால் இந்த 4500 ரூபாயை வைத்துக் கொண்டு 20 நாட்களுக்கு மேல் குடும்பத்தை சமாளிப்பது என்பது கடினம் என்பது இங்குள்ள பல தாய்மார்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே சூழலில் குடும்பத்தை சமாளிப்பதற்கு தேவைப்படுகின்ற பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை மத்திய அரசு குறைத்தால் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்ற கோரிக்கையும் இவர்கள் வைத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.